அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வாஸ்து பூஜை செய்கிறதுக்கு என்னென்ன பூஜை சாமான்கள் தேவை நம்மளுக்கு. ஒரு வாஸ்து பூஜை நம்ம வந்து வீடு கட்ட போகிறோம், வாஸ்து பூஜைக்கு வந்து தேவையான ஜாமான் லிஸ்ட்டு பூஜை போகிறதுக்கு கொடுப்பாங்க. இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த ஜாமான் லிஸ்ட்லாம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, முன்கூட்டியே தயார் செய்து வச்சுக்கலாம். வீட்டில் ஒரு சில ஜாமான் இருக்கும், அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு ஜாமான் விட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல படப்படன்னு இருக்கும் இல்லையா. அதனால் வந்து நம்ம முன்கூட்டி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறதுனால இந்த வாஸ்து பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோ மூலியமாக வழங்குறேன். இது கண்டிப்பாக வந்து பயனுள்ள தகவல் தான், இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ கொடுக்கலாம். இந்த பூமி பூஜை, வாஸ்து பூஜை அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று தான். பூமி பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்கள் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள், மங்களகரமாக இருக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு எப்போவுமே மஞ்சள் தூள் எழுதுவோம். இது வந்து பிள்ளையார் பிடிக்கிறதுக்கு வந்து தேவைப்படும். அது மாதிரி வந்து சாமி கும்பிடும்போது மஞ்சள் தெளிக்கிறதுக்கு, அது மாதிரி அந்த மஞ்சள் துணியில் தடவுறதுக்கு, நூலில் மஞ்சள் தடவுறதுக்கு, இந்த மாதிரி மஞ்சள் வந்து எல்லா இதுக்கும் தேவைப்படும். அதனால் மஞ்சள் வந்து ஒரு 100 கிராம் வாங்கிக்கோங்க. சூடம் வந்து ஒரு 100 ரூபாய், ஏன்னா நிறையா சூடம் காட்டுற மாதிரி இருக்கும், அதனால் சூடம் அதிகமாக வாங்கிக்கோங்க. இடையில சூடம் இல்லைன்னு வச்சிக்கிங்களேன், அப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு இதுவாக இருக்கும், எல்லாருக்கும் காட்டணும், திருப்பி திருப்பி காட்டிகிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து சூடம் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. பத்தி கம்மியாக இருந்தாலே போதும், 10 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. சம்பராணி, நார்மல் சம்பராணியை உங்களுக்கு வந்து அங்கே தீபகால் வச்சு நெருப்பு இது பண்ணி பண்ண முடியும்னா வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைனா கம்பூட்டர் சம்பராணி வாங்கிக்கோங்க. விபூதி ஒரு பாக்கெட்டு, குங்குமம், சந்தனம் இதெல்லாம் வந்து வாங்கிக்கோங்க. வெற்றிலை பாக்கு வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு சாமிக்கு வைக்கிறது வந்து வெற்றிலை வச்சு பாக்கு வைக்கிறது இருந்தாலும், நம்ம ஃபங்க்ஷனுக்கு வரவங்களுக்கு திருப்பி வச்சு கொடுக்குறது வெத்தலை பாக்கு வேணுங்கிறதுனால, நீங்கள் எத்தனை பேரை வந்து கூப்பிடுவீங்க ஃபங்க்ஷனுக்கு, அதுக்கேற்ற மாதிரி வெத்தலை பாக்கு வந்து வாங்கிக்கிறது. அந்த பூஜை போடுறதுக்கு வர நீங்கள் வந்து ஒரு ஐயர் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தாலும் சரி, கொத்தனார் அவங்களே வச்சு பண்ணாலும் சரி, இல்லை சிவனடியார்கள் அப்படி வச்சு பண்ணாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் நம்ம திருப்பி ரிட்டர்ன் வந்து வச்சு கொடுக்கணும். அதுக்கு வந்து சேர்த்து அது மாதிரி வாங்கிக்கோங்க. வாழைப்பழமும் அது மாதிரி தான், வெத்தலையோடு சேர்த்து பழம் வச்சு கொடுக்குறதுனால வாழைப்பழமும் தேவைக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. பூஜையிலையும் வைக்கணும். பொரி அவுள் கடலைன்னு சொல்லிட்டு இனிப்பு கலந்தது, ஒரு 20-50 ரூபா அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து விளக்கு கட்டுறதுக்காக 1.5 லிட்டர் எழுதியிருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. விளக்கு திரி அப்படிங்கிறது உங்களுடைய அங்கே பூஜையில் வைக்கிற குத்து விளக்கு, லட்சுமி விளக்கு, இதுக்கெல்லாம் வர்றதுக்காக ஒரு பாக்கெட் போட்டுக்கோங்க. எலுமிச்சம் பழம் வந்து ஒரு 5 போட்டிருக்கேன், நம்மளுக்கு கம்மியாக தான் தேவைப்படும் பூஜையில் வைக்கிறதுக்கு, அந்த காவு கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு. தேங்காய் வந்து பூஜைக்கு ஒன்று வேணும். நீங்கள் குடம் வந்து எத்தனை குடம் தண்ணீர் வைக்கிறீங்களோ அத்தனை குடத்துக்கு, ஒரு 3 இல்லைன்னா 5 குடம் வைப்பாங்க. அது மாதிரி வந்து அத்தனை குடத்துக்கும் வந்து இந்த குடத்தில் வைக்கிற தேங்காய் வந்து மட்டை உரிக்காத தேங்காயாக இருக்கணும். பூஜைக்குங்கிறது வந்து நல்ல தேங்காயை பூஜைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அது மாதிரி வந்து பூ வந்து குடத்துக்கு சுற்றுறதுக்கு, சாமி பூஜைக்கு வர பெண்களுக்கு, சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு பூ வந்து தேவைக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அருகம்புல் வந்து பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும், அதுக்காக வாங்கிக்கோங்க. பிள்ளையார் சொன்னேன், மஞ்சள் பிள்ளையார் சொன்னேன். ஒரு சிலர் வந்து மாட்டு சாணம் வந்து பக்கத்தில் இருந்தால் கிடச்சா அதுவும் வந்து வைப்பாங்க, அது கிடச்சாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஆனால் மஞ்சள் பிள்ளையாரும் ரெடி பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. வேப்பிலை, மாவிலை எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பூமி வச்சு போட்டு வந்து குச்சி வச்சு நடுவும் பார்த்தீங்களா, வேப்பங்குச்சி இல்லைனா வந்து பாலக்கால், ஏறு அழிஞ்சி இந்த இதெல்லாம் நடுறதுக்கு அதில் வச்சு கட்டணும், அதுக்கு தேவைப்படும். மாவிலை வந்து ஒரு குடத்துலையும் வந்து தேங்காய் வைக்கும் போது தேங்காய் கடியில் மாவிலையை வச்சு அது மேலே தான் தேங்காய் வைப்பாங்க, அதுக்கும் தேவைப்படும். வேப்பங்குச்சி அடுத்து 18வது பாயிண்ட்டு, வேப்பங்குச்சி ஏறு அழிஞ்சி குச்சின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா வந்து பாலக்கால், பாலக்காலாக இருந்ததுன்னா அது 3 கிளையாக இருக்கிற மாதிரியானது இருக்கணும். இது வந்து நமக்கு நார்மலாக ஒரு முளைக்குச்சின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகே தான். 3 போட்டிருக்கேன், 1 தான் பூஜைக்கு வைப்பாங்க, அது நல்லதாக எடுத்துக்கிறதுக்கு, பிண்டு இல்லாமல் நேராக எடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக 19வது பார்த்தீங்கன்னா கொம்பு மஞ்சள், அதாவது கிளை மஞ்சள், 3 கிளை இருக்கிற மாதிரியான இருக்கிறதா, 1 தான் தேவைப்படும், 3 இருந்ததுன்னா அவங்க பூஜைக்கு வேணுங்கிறதா எடுத்துப்பாங்க. அதுக்காக நூல்கண்டு வந்து வெள்ளை நூல், வெள்ளை கலரில் இருக்கிறத நம்ம மஞ்சள் தடவிக்கலாம், ஒரு நூல்கண்டு. நவதானியம், நவதானியம் வந்து பார்த்திங்கன்னா 9 நவகிரகங்களுடைய ஆசையும் பெறத்துக்காக நம்ம வந்து நவதானியம் வச்சு படைக்கிறோம். அது இல்லாமல் வந்து பூமிக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து தானியங்கள் தான், அதனால தான் தானியங்கள் வச்சு படைக்கிறோம். பூமிக்கு தான் பூஜை பண்ணுறோம், இந்த பூமி வந்து விளைய வச்சு நம்மளுக்கு தானியத்தை திருப்பி தரதுனால, நம்ம வந்து ஒரு வேண்டுதலை யாருக்கு வச்சாலும் அவங்க உங்களுக்கு பிடிச்சதை வச்சு படைச்சி பண்ணுற மாதிரி பூமிக்கு மிகவும் பிடிச்சது வந்து நவதானியங்கள், அதனால் வந்து வைக்கிறோம். அதில் வந்து எல்லை வந்து தவிர்த்துக்கிறது வந்து எல்லாருமே பின்பற்றுறாங்க, எல்லை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்தபடியே பார்த்திங்கன்னா ஒரு காடா துணின்னு சொல்லுவாங்க, வெள்ளை கலர் இல்லைன்னா சிவப்பு கலரில் வந்து ஜவுளி கடைகளில் கிடைக்கும், இல்லைன்னா பூஜை ஜாமான் வாங்குற கடையிலையும் கிடைக்கும். இது எதுக்காகனாக்கா அந்த நவதானியம்லாம் வச்சு அந்த
வேப்பங்குச்சி சொன்ன பார்த்தீங்களா, அதில் வந்து வச்சு கட்டுறதுக்காக அதுக்கு தேவைப்படும். செங்கல் வந்து பூஜைக்கு வைக்கிறது 9 செங்கல் தான். நீங்கள் வந்து ஒரு 15 செங்கலாக கூட ரெடி பண்ணிக்கலாம், இல்லை 11 செங்கலாக கூட ரெடி பண்ணிக்கலாம். மணல் வந்து ஃபஸ்ட்டு இறக்கணும்னு ஐதீகம் இருக்குது, அந்த பூஜையிலையும் வைப்பாங்க. அதனால் வந்து ஒரு மினிமம் ஒரு சாக்கு மணலாவது தேவைப்படும். அதுக்காக தான் ஒரு சாக்கு எடுத்துருக்கோம். நீங்கள் வந்து ஒரு வண்டி கிடைச்சாலோ ஒரு மாட்டு வண்டி கிடைச்சாலோ எது கிடைச்சாலும் இறக்கிக்கலாம். பூஜைக்கு தேவையான பழங்கள், ஆரஞ்சு, ஆப்பிள், மாதுளை, இந்த மாதிரி பூஜைக்கு தேவையானதே வாங்கிட்டு வாங்கிக்கோங்க. இனிப்பு வந்து சாக்லேட் இருந்தாலும் சரி, ஸ்வீட் இந்த மாதிரி வாங்கிட்டாலும், எவ்வளோ பேர் வருவாங்க எப்படி கொடுப்பீங்க அந்த மாதிரி. அதுமாதிரி 5 ரூபாய் காயின் வந்து 5 ரூபாய் காயின் வந்து அந்த நம்ம நவதானியம் வந்து அந்த துணியில் வச்சு கட்டும் போது வந்து சாமிக்கு மட்டும் ஒரு காயின் மட்டும் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக 5 ரூபாய் காயின் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் வீட்டிலேருந்து தயார் செய்ய வேண்டியது என்னென்னாக்கா, தண்ணீர் வந்து இந்த ரப்பர் குடம் தவிர்த்து சில்வர் குடம் பித்தளை குடத்தில் வந்து 3 இல்லைன்னா 5, எத்தனை குடம் வந்து ஒத்தப்படையில் எடுத்துக்கலாம், 1 குடம் பத்தாது, 3 இல்லைன்னா 5 இல்லைன்னா 7 குடம் எடுத்துக்கலாம், உங்களுடைய விருப்பம். அந்த பூமி பூஜைக்கு வந்து குழி எடுக்கிறதுக்காக கடப்பாறை, மண்வெட்டி, அப்புறம் தேங்காய் உடைக்கிறதுக்கு அந்த குச்சி ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விலைக்கு வந்து கத்தி, தாம்பாளம் வந்து ஒரு 3 தாம்பாளம் தேவைப்படும். இல்லை உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்பட்டாலும் வீட்டில் இருக்கிறதானே எடுத்துக்கோங்க. தலைவாழை இழை வந்து பூஜைக்கு வந்து ஒன்று தான் தேவைப்படும், 3 இருந்ததுன்னா அது டேமேஜ் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால 3 எழுதியிருக்கோம். லட்சுமி விளக்கு 1, குத்து விளக்கு 2. அப்புறம் வந்து பூஜையில் முன்னாடி வைக்கிறதுக்கு வந்து சொம்பு, அந்த தண்ணி மஞ்சள் தான் கலந்து வச்சு தீபாராதனை காட்டுறதுக்காக தண்ணி பிடிக்கிறதுக்காக சொம்பு 1. இது இல்லாமல் இன்னும் ஏதாவது வீட்டிலேருந்து ஜாமம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் எடுத்துக்கோங்க. இந்த படுதை வந்து விரிச்சு போகிறதுக்கு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கன்வீனியண்டாக இருக்கும் எல்லாமே செய்கிறதுக்கு. சின்ன கத்தியெலாம் எடுத்துக்கங்க, இந்த பூ கட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும், நைஃபு கிச்சனில் வச்சுருக்காது, அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தான் தேவை. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அங்கேருந்து ஒரு ஜாமான் விட்டு போச்சு இது இல்லை அப்படிங்கிற மாதிரியான குறை இல்லாமல் சிறப்பாக வந்து இந்த ஃபங்க்ஷன் முடிக்கிறதுக்கு இது வந்து உதவியாக இருக்கும் கண்டிப்பாக. வாஸ்து பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்கள் லிஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்ம இருக்கிற பகுதிகளில் வந்து செய்யக்கூடிய முறைகளின்படி நான் வந்து இந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இதில் வந்து உங்களுடைய பகுதிகளில் வந்து ஒரு மாறுபட்ட ஏதாவது இன்னும் பொருட்கள் சேர்க்க வேண்டியது இருக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதிகம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் விட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணாதீங்க. நான் வந்து இருக்கிற பகுதியில் வந்து இந்த மாதிரி நம்ம வாங்கக்கூடிய பொருட்களை வந்து உங்களுக்கு வகைப்படுத்தி உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு உங்களுடைய கனவு இல்லத்தை கட்டமைக்கிறதுக்கு முதல்ல செய்ய போகிற பூஜை பூமி பூஜைன்னு சொல்லுவோம். இந்த பூஜையை வந்து சிறப்பாக எந்த விதமான இதுவும் இல்லாமல் சிறப்பாக செஞ்சு அந்த வேலையை அன்றைக்கி தொடங்கிட்டாலே வீடு கட்ட ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம். அன்னையிலேருந்தே உங்களுடைய வேலையை சிறப்பாக செஞ்சு அந்த வீடை சிறப்பாக கட்டமைத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வந்து இந்த லிஸ்ட்டெலாம் வந்து ஏன் நம்ம சொல்கிறோம்னா இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதை வந்து நிறைய பேர் வந்து லிஸ்ட்டு வெயிட் பண்ணிருப்பாங்க, லிஸ்ட்டு கொடுங்க ஜாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் முன்கூட்டியே ஒரு வாரம் முன்னாடி பார்த்துட்டா கூட இந்த ஜாமான்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆயத்தமாகிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா இதிலிருந்து இதில் ஏதாவது மாறுபட்டு இருந்தால் அதையும் நீங்கள் வாங்கி வச்சு அதை வந்து சிறப்பாக பண்ணிக்கலாம். இந்த லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்கள் யாராவது வீடு கட்டுறதுக்கு பூஜைக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்கன்னா இந்த லிஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் பண்ணிருக்கோம், அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல் கூட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.